அனைவருக்கும் பெபிள்ஸ் டிவி சேனல் சார்பாக அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் கையெழுத்து மற்றும் எழுத்துருக்கள், அதாவது ஃபான்ஸ், தமிழ் ஃபான்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து உயிர் எழுத்துக்கள், சரிங்களா? தமிழின் சிறப்பு, தமிழ் வந்து எப்படி ஒழிப்பதற்கு எவ்வளவு எளிமையான மொழி, எழுதுறதுக்கு எவ்வளவு எளிமையான மொழிங்கிறத பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள் ஆல இருந்து ஔ, 12 எழுத்துக்கள் மொத்தம். தமிழ்ல எழுத்துக்கள் 247, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. 18 எழுதிய பிறகு அது வந்து வல்லினமை, இடையினமை, மெல்லினமை, வல்லினம், மெல்லினம், இடையினம், சரிங்களா? அது எப்படி புள்ளி வச்சு எழுத்து, எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ ஆயுத எழுத்து, தமிழ்ல வந்து ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துங்கிறது அக்கு என்ற ஒரு எழுத்து இருக்கு. அதுக்கு பேரு தனிநிலை, தனிநிலைம்பாங்க. அந்த எழுத்து வந்து சில நேரங்களில் உயிரெழுத்துடன் சேர்ந்து உச்சரிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கும். முதல்ல நான் வந்து தலைப்பை எழுதிக்கிறேன். நம்ம பார்க்கறது வந்து தமிழ் எழுத்துருக்கள், ஃபான்ஸ், என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு. அப்புறம் கையெழுத்து, கையெழுத்துங்கும் போது எந்த, இப்போ சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் சுழியிலேருந்து எழுத ஆரம்பிப்பீங்க இல்லையா, இப்போ எப்படி எழுதணுங்கிறது. அதனால நம்மளுடைய தலைப்பு என்னன்னா தமிழ், தமிழ் மொழியின் எழுத்துருக்கள், எழுத்து உருவம்னே நான் எழுதுறேன், உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எழுத்துருவம்ங்கிறது ஃபான்ஸ், தமிழ் எழுத்து உருவம். மற்றும் அதாவது முத முத இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தால் நம்ம காணாவனா இருக்கும் இல்லையா, அப்போ அது எப்படி எழுதணுங்கும் பொழுது கையெழுத்து, எழுத்துருவம் மற்றும் கையெழுத்து, எப்படி அதாவது எழுத்த வந்து எந்த முறையில் எழுதும் போது நம்மளுடைய எழுத்து தெளிவாகவும் மிக அழகாகவும் இருக்கும். கையெழுத்துங்கிறது சின்ன குழந்தையில இருந்தே நீங்க எழுதுறதுக்கு ஒரு கரெக்டான முறை, ஃபார்மேட், இந்த மாதிரி கோடு போட்ட, நான் நேற்று சொன்னேன், 3 கோடு நோட்டு இல்லை 4 கோடு போட்ட, 4 லைன்ஸ் நோட்டு, இந்த மாதிரி 3 லைன், சரிங்களா? இப்ப அக்கண்ணா அப்படியாக ஆயுத எழுத்து அப்படிங்கிற ஒன்று இருக்கு, சரிங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்து முடிந்தவுடன் நம்ம இப்ப எழுத போறது ஆயுத எழுத்து. ஆ இ த, ஆயுத எழுத்து. ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க, சரிங்களா? ஆயுத எழுத்து, அந்த எழுத்தை எழுதும் முறை வந்து இந்த மாதிரி 3 புள்ளி, சரிங்களா? புள்ளிங்கிறது இந்த மாதிரி சின்னமா, சின்னதா வட்டமா எழுதிக்கோங்க. இதுதான் அக்கு, உச்சரிக்கும் முறை அக்கு. வடிவம் வந்து 3 சின்ன வட்டங்கள், இது உச்சரிக்கும் முறை அக்கு. இந்த எழுத்துக்கு பெயர் ஆயுத எழுத்து, சரிங்களா? இன்னொரு பேரு இதற்கு முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பார் புள்ளின்னா அது மாதிரி இதற்கு தனிநிலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஃபாண்ட்ல, தமிழ் ஃபாண்ட்ல இதை தனிநிலைன்னு சொல்லுவாங்க. ஏன் தனிநிலைனா அதிகமாக எந்த வார்த்தைகளோட இது வந்து செய்யுள்ள இலக்கண பகுதிகளில் மட்டும்தான் இது வரும், சரிங்களா? அப்போ முப்பார் புள்ளி, 3 புள்ளிகளை உடைய வடிவமுடைய எழுத்து, அதனால் அக்கு, முப்பார் புள்ளி. தனிநிலை, தனிநிலைனா இது வந்து அதாவது தனித்து இயங்கக்கூடாது, தனிநிலை. இதான் ஆயுத எழுத்தோட எழுத்தின் வடிவம், அதற்கு வேற பெயர் என்ன இது, சரிங்களா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. இது வந்து ஒரு எழுத்து, இதுல இந்த ஆயுத எழுத்துல இது ஒன்று தான் இருக்கு. இது வச்சு இந்த எழுத்தை வச்சு ஏதாவது வார்த்தைகள் இருக்குமா அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா எஃகு, ஏ, இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும், அக்கு, சரிங்களா? கு, எஃகு, இந்த மாதிரி வார்த்தைகள்ல வரும் எஃகு. அடுத்து அஃது, ஆ, திருப்பி இந்த அக்குங்கிறது இது மாதிரி எழுதிக்கோங்க, அஃது, அதாவது அது, இது சொல்லுவாங்களே, திஸ் தட், இதுனா திஸ், சரிங்களா? தட், அது, அத செயல் வடிவம் வரும்போது இலக்கணத்திலையும் அஃது அப்படின்னு வரும். ஸோ இது வந்து எழுத்து, ஆயுத எழுத்து வரக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள் மிக அரிதான, ரொம்ப ரேராக தான் இந்த வேர்ட்ஸ் வரும், எஃகு, அஃது, சரிங்களா? அடுத்து உயிரெழுத்து ஆ இலிருந்து ஔ வரைக்கும் பார்த்தோம் இல்லையா,
அந்த எழுத்துல ஆரம்பிக்க கூடிய வார்த்தைகள். நேத்து ஆக்கு மட்டும் சொன்னேன், அம்மா சொன்னேன், ஆ ஆடு சொன்னேன், இ இலை, ஈ வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வார்த்தைகள் நம்ம எழுதல, சரிங்களா? இப்போ எழுத்து ஆள ஆரம்பிக்க கூடிய எழுத்துல இருந்து என்ன வார்த்தைகள் வரும், ஒன்னு ஒன்று ஒவ்வொருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி எழுத போறோம். அப்போ ஆல ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து, சரிங்களா, அம்மா. அப்ப இந்த எழுத்தை எழுதி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஆ, இப்ப இந்த எழுத்தும் தெரிஞ்சிருக்கும், நம்ம மெய் எழுத்து படிச்சிட்டோம் இல்லையா. அப்ப இந்த எழுத்து என்னது, இம். அந்த இக்கு இஞ்சு அந்த வரிசையில அந்த எழுதின பக்கம் வச்சிருந்தீங்கன்னா வாசித்து பாருங்க, இது இம். அப்ப ஆ இம் மா ஆல தொடங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து ஆ. திருப்பி இந்த எழுத்துக்களை நினைவுபடுத்திக்கோங்க. உயிரெழுத்து முத நாள் வகுப்புல எழுதணும், அது நீங்க ஒரு நாலஞ்சு முறை எழுதிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்குள்ள இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கும். ஆ எழுதிட்டு கீழே சுழிச்சிருக்கோம், இது ஆ, சரிங்களா? இப்போ அம்மானே, இப்ப இது ஆங்கிறதுல ஆரம்பிக்கக்கூடிய எதுவுமே ஒரு எழுத்தை சொல்ற, அது எந்த வார்த்தையில வரும் அப்படி நீங்க வார்த்தையை வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த எழுத்தை எங்கேயாவது பார்த்தா அக்கு அக்கு எஃகு, எஃகுன்னா இரும்பு, சரிங்களா? அக்கு எஃகு வாள், அடிச்சுவடி ஒன்னாம் கிளாஸ் தமிழ் புத்தகத்துல இந்த படம் கொடுத்தே இருக்கும், எஃகு வாள், அக்கு எஃகு வாள், சின்ன குழந்தைங்களுக்கு. அப்ப நீங்க அந்த பிக்சர் புக்கு பட புக்கு இருந்ததுன்னா எப்பவுமே எழுத்து, அப்புறம் வார்த்தை, அப்புறம் படங்கள், இது மூணையும் வச்சு நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா மிக எளிமையா பதியும். அதுக்காக தான் படங்கள், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இன்னமும் எந்த ஸ்டாண்டர்ட்னாலும் ஒரு படம் டிராயிங் கொடுத்து அந்த படம், ஏன்னா விஷுவல், அதாவது கண் வழியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மூளையில அதிகமா எளிமையா பதியும். அதற்காக தான் எழுத்து வார்த்தை, வார்த்தை எங்க பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறத வச்சு படிச்சீங்கன்னா ஞாபகம் வந்துடும். இப்ப ஆக்குரிய வார்த்தை, சரிங்களா? ஆந்தை, ஆடு எழுதலாம். அடுத்து ஆ இந்தை, இங்கிலீஷ்ல அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆந்தைங்கிறது ஒரு பறவை. அடுத்து ஈ, ஈ எழுதின எழுத்து ஞாபகம் இருக்குங்களா? ஆ எழுதுற மாதிரி எழுதிட்டு பின்னர் சுழிச்சிருக்கோம், சரிங்களா? ஈக்குரிய வார்த்தை இலை. இந்த மூன்றாவது கோடுல மேல உள்ள கோடுல நீங்க இந்த சுழிக்கிறது வந்து மேல தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இ. அடுத்து ஈ, ஈல ஈசல், ஈசல்ங்கிறது ஒரு பூச்சி, ஈசல், சரிங்களா? அடுத்து ஊ, ஊல உள்ள வார்த்தை உரி. சரிங்களா? உரிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வீட்டுல வந்து இந்த மண்பானையில, பழைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி திங்ஸ் மண்பானையில போட்டு மேல வச்சிருப்பாங்க. உங்க பாட்டி தாத்தாட்டையாட்டே கேளுங்க, உரிங்கிறது என்னன்னு கேளுங்க. மேல அந்த சாப்பிடக்கூடிய பொருளையும் அடுக்கு பானைகளை வச்சு மேல வச்சிருப்பாங்க, அதான் உரியும்பாங்க. பழைய வீடுகள்ல, உங்க தாத்தா பாட்டி வீடுகள்ல இருக்கும் உரி. அடுத்து ஊ, ஊக்கு அடுத்து எடுத்து ஊ, சரிங்களா? ஊக்குரிய வார்த்தை ஊசி, நீடில். ஊசினா என்னது, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், நீடில், ஊசி, சரிங்களா? அடுத்து ஏ, ஊ முடிஞ்சிருச்சு, அடுத்து ஏ, எலி, எழுத்து படிக்கும் போதே ஏ எலி, ஊசி அந்த மாதிரி வாசித்து பழகிக்கோங்க. அடுத்து ஏ, சரிங்களா? ஏ எழுதி கீழே கொடு போட்டா ஏ, நீ. இந்த மூணு சொல்லி நான் வந்து இன்னும் மெய்யெழுத்து எழுதும் போது சொல்லி கொடுத்துருந்தேன், சரிங்களா? இது மேல சுழிச்சிங்கன்னா ஏ நீ, ஏ நீ. அடுத்து ஐ,
ஐந்து. ஐ, சரிங்களா? இப்போ ஓ ஓ எழுதணும். இது எழுதியிருக்கீங்கன்னா நான் இதில் எழுதலாம், சரிங்களா? ஆயுத எழுத்துங்கிறது இது தனி பாடத்திட்டம், இதை தனியாக எழுதிக்கோங்க. இது ஆ டு அவுக்கு வார்த்தைகள் எழுதுறேன். அடுத்து இப்போ ஓ, சரிங்களா? ஏ ஐ, அடுத்து ஓ. ஓக்குரிய வார்த்தை நான் இங்கே எழுதுறேன். ஒட்டகம், சரிங்களா? ஓங்குற எழுத்து இங்க எழுதியிருக்கேன், வார்த்தை இங்க எழுதியிருக்கேன், ஒட்டகம், சரிங்களா? அடுத்து ஓ, இந்த எழுத்து எழுதி சுழிச்சம்னா ஓ, சரிங்களா? இதுக்கு ஓடைங்கிற வார்த்தை எழுதலாம். ஓடை, ஓடைனா நீர் இருக்கக்கூடிய இடம், சின்னதா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதான் ஓடை, சரிங்களா? அடுத்து ஔ, ஔங்கிறது இந்த எழுத்தை எழுதி லா மாதிரி எழுதணும், அது வந்து ஔ. ஔ, ஔவுக்குரிய வார்த்தை இன்னைக்கு இதில் எழுதுறேன். ஔவை, ஔவைங்கிறவங்க வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான கவிஞர், புலவர். ஔவை பாட்டி, அவங்க ஒரு பெண் புலவர், அவங்களோட பேரு தான் ஔவை. ஆத்திச்சுடி அப்படிங்கிற பாட்டை எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ஔவையார், அவங்களுடைய பேர் ஔவை, சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்த்தது ஆயுத எழுத்து, எழுத்தின் வடிவம், அதற்குரிய வார்த்தைகள். அப்புறம் அதாவது நேற்று நம்ம ஆலிருந்து அவ வரைக்கும் பார்த்த உயிரெழுத்துகளில் உயிரெழுத்துக்குரிய எந்தெந்த தோற்றம், ஆங்கிற எழுத்தை வச்சக்கூடிய வார்த்தை, அ அம்மா, ஆ ஆந்தை, இ இலை, ஈ ஈசல், உ உரி, உ ஊசி, ஏ எலி, ஏ ஏனி, ஐ ஐந்து, ஓ ஒட்டகம், ஓ ஓடை, ஔ ஔவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டில் வரக்கூடிய வார்த்தைகள், சரிங்களா? இக்கு, இங்கு, நேற்று எழுதணும் இல்லையா, முன்னாடி உள்ள கிளாஸில் பார்த்துருப்போம். இக்கு சக்கரம், இங்கு சங்கு அப்படின்னு உச்சரிப்பு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வார்த்தைகள் எழுதிக்கோங்க. அப்போது நீங்கள் அந்த மெய்யெழுத்து பதினெட்டையும் மனப்பாடம் பண்ணுவீங்க இல்லையா, இக்கு இங்கு இச்சு. அப்போ குழந்தைங்களுக்கு குடும்பம் வரைக்கும் படங்களில் உள்ள புத்தகங்கள்னால் அந்த வார்த்தையோட இங்கு சங்கு இச்சு தச்ச அந்த மாதிரி. இப்போ அந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களுக்குரிய வார்த்தைகள் மட்டும் நான் இப்போ எழுதி போடுறேன், அதை எழுதிக்கோங்க. அந்த என்ன மெய்யெழுத்தோ சின்னதாக நான் அண்டர்லைன் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு சர்க்கிள் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அதுதான் மெய்யெழுத்து அப்படிங்கிறது நினைவில் இருக்கும், சரிங்களா? அப்போ ஆரம்பிக்கிறது நம்ம இக்கில் ஆரம்பிக்கணும். அப்போ நான் அந்த வார்த்தை எழுதி அந்த எழுத்தை உங்களுக்கு ரவுண்ட் வட்டம் போட்டு காமிச்சிடுறேன், சரிங்களா? அப்போ இக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற வார்த்தை நான் எழுதுறது இப்போ பாக்கு, வெச்சிலை பாக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இக்கு, சரிங்களா? இந்த இக்குங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு வட்டம் போட்டுறேன். நீங்களும் பென்சிலில் நோட்டில் எழுதும் போது அப்போ இக்குங்கிற மெய்யெழுத்துக்குரிய வார்த்தை, சரிங்களா? இக்கு பாக்கு. அடுத்து இங்கு சங்கு, ச இங்கு, சரிங்களா? சங்கு, அந்த வட்டம் எழுதிக்கோங்க, சங்கு. இக்கு இங்கு, அடுத்து இச்சு, தச்ச, த இச், ச இர். இதில் இச்சுங்கிறது இந்த மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து இந்த இச்சு, சரிங்களா? இப்போ இச்ச சர்க்கிள் பண்ணிக்கோங்க, வட்டம் போட்டுக்கோங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இஞ்சுக்குரிய வார்த்தை இஞ்சி, இஞ்சுங்கிறத வட்டம். அடுத்து இச்சு இஞ்சு இட்டு பூட்டு,
பூட்டு. சரிங்களா? இஞ்சு இச்சு இஞ்சு இட்டு இன் மூணு சுழியின். அப்போ நான் எழுதுற வார்த்தை கண். கண். இச்சு இஞ்சு இட்டு இன்னு அடுத்து இத்து இந்து. இத்துக்கு கத்தி. கத்தி. கத்தி இத்துங்கிற வட்டத்தை போட்டுக்கோங்க. அடுத்து இந்து. பந்து. ப இன் து. சரிங்களா? இது எழுதுறது கோடு, மூணு வரி நோட்டு, மூணு கோடு நோட்டு, இல்ல நாலு கோடு நோட்டு, இல்ல ரெண்டு கோடு நோட்டுல மட்டும் கண்டிப்பா எழுதுங்க. குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது கோடு போடாத நோட்டோ இல்ல ஒரு கோடு போட்ட நோட்ல இதை பழக்கினீங்கன்னா இந்த எழுத்துக்களை என்ன செஞ்சிருவாங்க, தவறா எழுதிடுவாங்க. மேல சுழிங்கிறது இப்ப இந்த மேல உள்ள கோடை தொடணும். சரிங்களா? அதனால கொடுமான வரைக்கும் இந்த த்ரீ லைன்ஸ் நோட்டு இல்ல ரெண்டு கோடு போட்ட நோட்ல பயிற்சி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. எழுத்தும் தெளிவா வரும், கையெழுத்து அழகா வரும். அப்ப நீங்க ஒரு வார்த்தை வாக்கியமா இதை மாத்தும் பொழுது தெளிவா இருக்கும். அடுத்து இத்து இந்துக்கு அடுத்து இப்பு. அப்ப சீப்பு. 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 சரிங்களா? அடுத்து இம். இத்து இந்து இப்பு இம். அப்ப பா இம் பு. பாம்பு. இம். எழுத்த தெளிவா எழுதி வட்டம் போடுங்க. தெளிவா எழுதாம எழுதுனீங்கன்னா எழுத்தோட அது உங்களுக்கு புரியாம போயிடும். எழுத்த எழுதி முடிச்சுட்டு பென்சில்ல டவுன் பண்ணிக்கோங்க, இல்ல அடிக்கோட்டுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுவாங்க இல்லையா, அடிக்கோட்டுட்டீங்கன்னா இப்ப இந்த இதுல இதுதான் மெய்யெழுத்து. இப்பு இம் இத்து இந்து இப்பு இம். அடுத்து ஈ. பா ஈ. பாய். சரிங்களா? அடுத்து இர். தே. தே. இர். தேர். சேரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல தேர். இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. திருவிழா காலங்களில் கோயிலில் கோயிலில் பார்த்தீங்கன்னா தேருங்கிறது இருக்கும். இனிமேல் நம்ம பேரண்ட்ஸோட நீங்கள் கோயில் எதுவும் போனீங்கன்னா தேருங்கிறத பாரு. பிக்சரில் பார்க்கறத விட நேர சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்விங்கிறது சில விஷயங்கள் நேர பார்த்து புரிந்துகொள்ளதும் கல்வி. தேர் சேரட்டு. ஈ இர். அடுத்து இல். வால். எந்த விலங்குக்கு வால் நீளமாக இருக்கும்? குரங்கு. அதோட வாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லு. இல்லு. அடுத்து இவ்வு. இவ்வுக்கு செவ்வாழை. இது ஒரு வாழைப்பழை, வாழைப்பழம் பனானாவோட வெரைட்டி செவ்வாழை. வெரைட்டி ஆஃப் பனானா செவ்வாழை. இவ்வு. சரிங்களா? அப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம் யாழ். யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. சரிங்களா? ஒரு தந்தி கருவி, அந்த வீணை அந்த மாதிரி யாழ். அடுத்து இல். தேள். அடுத்து இற்று. பூ. இற்று. புற்று. பாம்பின் புற்று. ஸ்னேக் ஹோல். ஓகேவா? புற்று இற்று. அடுத்து இரண்டு சுழி இன். தேன். ஹனி சொல்லுவாங்க இல்லையா தேன்.
போ இக்கு பாக்கு இங்கு சங்கு இச்சு தச்சு இஞ்சு இஞ்சி இட்டு பூட்டு இன் கண் இத்து கத்தி இந்து பந்து இப்பு சீப்பு இம் பாம்பு ஈ பாய் இர் தேர் இல் வால் இவ் செவ்வாழை இழ் சிறப்பழகரம் தமிழ்ல சிறப்பழகரம் வாங்க தளா இழ் யாழ் இழ் தேல் இற்று புற்று இரண்டு சிலியின் தேன்.